தூக்கத்தில் நம்ம அப்படி உடஞ்சி போன கனவுகளோட ஏதாவது சினிமாவில் சாதிக்கணும்னு வாழ்கிற அனைத்து படைப்பாளிகளுக்கும் சமர்ப்பணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டோரி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கிங்கினுடைய டோட்டல் யூனிட்டுமே இருக்குது. நீங்கள் ஸ்டோரியை என்ன மாதிரி ஸ்டோரி, அந்த ஸ்டோரியில் வந்து எப்படிப்பட்ட காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது, அதே சமயம் என்னென்ன லொக்கேஷன்ஸ் நீங்கள் போகிறீங்க, அப்புறம் எப்படிப்பட்ட ஸ்டோரி அது, அதாவது அனிமேஷன் எதனா தேவைப்படுமா, அதே சமயம் ஒரு ஒரு கிராமத்து கதைக்களமா அல்லது நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியா இல்லை இமேஜினேஷன் ஸ்டோரியா, ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது, டாக்குமெண்ட்ரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டோரி தான் வந்துட்டு முதல்ல ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டோரியை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணுறீங்கிறத பேஸ் பண்ணி தான் ஒரு ஷார்ட் ஃபிலிமினுடைய, நாட் ஓன்லி ஷார்ட் ஃபிலிம், எனி கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங், இட் ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன சொல்ல, என்ன வந்து நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டோரி பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் ஃபிலிம் மேக்கிங். ஸோ என்ன கான்செப்ட் இருக்குது அதுதான் அந்த ஸ்டோரின்னு சொல்கிறது. அந்த ஸ்டோரி நீங்கள் முதல்ல ரெடி பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம மூவ் ஆக முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட், நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் அவங்க வந்து நீங்கள் நினச்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண அந்த அவுட்கம் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் இண்டிவிஜுவலாக அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் சேர்ந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக இருந்தால் கூட அது வந்து எல்லாரும் ஒருத்தர் சொல்கிற ஒரு 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 கான்செப்டை வந்து அவருடைய கருத்துக்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவருக்கு நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த கதைக்களம் வந்து நல்லபடியாக வரும். ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும்போது அதை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்துட்டு ஆன் தி ஸ்பாட் வந்து நீங்கள் அதை செய்யும்போது நிச்சயமாக அந்த 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 கதையை எழுதின அல்லது அந்த கதையை இப்படி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த டைரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அவர் நினைக்கிற அவுட்கம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஸோ அப்போது ஒரு டைரக்டர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி இமேஜினேஷன் பண்ணியிருக்காரு, அவருடைய கற்பனையை எப்படி உருவகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்டிஸ்டினுடைய அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் வந்து அதை செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பண்ணிவிட்டு கடைசியில் அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எடிட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச அவுட்கம் வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் இதுவரைக்கும் பண்ண எல்லா விஷயமும் வந்துட்டு வேஸ்ட்டாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேமரா. கேமரா வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபிலிம் மேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் நீங்கள் வந்து ஒரு கேமரா வாங்கியிருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு தெரியும் கேமரா ஆப்ரேட் பண்ண, அவங்க வந்து ஆனால் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட வருவாங்க, அப்படி இருக்காங்க அப்படிங்கிறனால நீங்கள் அவரை வச்சு ஒரு கேமரா பர்சனை வச்சு நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். பட் ஆனால் அது அதில் நிறைய வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது, நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு லைட்டிங்கிலிருந்து நீங்கள் வந்து இப்போ நார்மல் லைட்டில் நீங்கள் அந்த ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான லைட்டிங் வந்து தேவைப்படும், அதே சமயம் ஈவினிங் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரியான லைட்டிங் தேவைப்படும். அதாவது கேமராவை பொறுத்த மட்டும் நிச்சயமாக ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கு பயன்படுத்த முடியும். அதே சமயம்
நீங்கள் வந்து சும்மா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் அதை பண்ணீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக என்ன ஆகிடும்னா, நீங்கள் வந்து ஒரு லொக்கேஷனுக்கு போயிருப்பீங்க, அந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் எழுதியிருக்கிற அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க. பட் ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே வந்து அது நல்லா உங்களுக்கு வரலை அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து நீங்கள் அது பட்ட கஷ்டமெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதே சமயம் நீங்கள் இப்போ எடுக்கிற ஒவ்வொரு சீனையும் வந்து அப்போவே போட்டு பார்த்து அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு க்ரூ மெம்பர்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு அதை பண்ண வேண்டியதாக இருக்கும். நிச்சயமாக ஒரு இரண்டு பேர் மூன்று பேர் அதனால் ஒரே நேரத்தில் அதை பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அதனால் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கு வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் 7 மெம்பர்ஸ் அப் டு 10 மெம்பர்ஸ் வரைக்கும் வேணும். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு ஒரு டைரக்டர்னால நிச்சயமாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வர முடியும். சரி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கேமரா வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா நீங்கள் என்ன வந்து கதை இருந்தாலும் அதை வந்து பிக்சராக வெளியே கொண்டு வரது கேமரா தான். ஸோ அந்த கேமரா ஒர்க் பண்ணுற அந்த டெக்னீஷியன் ஆகட்டும், அதுக்கான லைட்டிங் பண்ண வேண்டிய விஷயமாகட்டும், அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்கள் அதை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லைட்டிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அதனுடைய அவுட்கம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்றபடி கேமரா பர்சன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவருக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நோ இஷ்யூஸ். நிச்சயமாக நீங்கள் வந்து அவரை நம்பி வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன். லொக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய லொக்கேஷன்லாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்ஸ் அதை நீங்கள் அவுட்கமாக கொண்டு வரும்போது அது நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல அப்படின்னா அது ஒரு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் வந்து நீங்கள் ஏன்னா இப்போ இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக ஹோம் அப்பியரன்ஸ் வந்து இருக்குது. இதுவே நீங்கள் வந்து வேற ஒரு அப்பியரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நிறையா ஒரு ஒரு பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ஃபிலிம் மேக்கிங் இஸ் நத்திங் பட் அந்த லொக்கேஷனில் வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு ஃப்ரேம்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் கொண்டுட்டு வரீங்க அப்படிங்கிறதையும் வந்து நிச்சயமாக அது ஒரு ஒரு ஃபிலிமுக்கு வந்து அது ஒரு போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ லொக்கேஷன் நிச்சயமாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது ஏனோ தானோன்னு நீங்கள் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு லொக்கேஷன் சூஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக பர்மிஷன் வாங்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லெனர்ட்ஸ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். மட்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஷார்ட் ஃபிலிம் பற்றி இன்னும் ஃபிலிம் மேக்கிங் பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்குவோம்.